வணக்கம் ஐயா. எங்கள் மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை கூறுங்கள் ஐயா. அறிவுரை சொல்றது பெருசு இல்லை, அதை கேட்கறது தான் பெஸ்ட்டு. அதை கேட்டால் தான் சொல்ற அறிவுரைக்கு மதிப்பு. நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களாங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் நான் என்ன அறிவுரை. செல்போன் எல்லாம் தூக்கி எறிவீங்களா? அப்போ என்ன அறிவுரை சொல்றது உங்களுக்கு? அது செல்போனை தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உலகமெல்லாம் புரட்சிகரமாக ஆஹா தமிழ்நாடு வழிகாட்டுகிறது, தமிழ்நாடு வழிகாட்டுகிறதுன்ற பல நிகழ்வுகள் நடக்காமலே போயிருக்கு. தென்பாண்டி சீமையிலே சாங் உங்க தாய்களுக்காக. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ, யார் அடிச்சாரோ, யார் அடிச்சாரோ. இதவே உன் வாழ்வில் சில நொடிகள், என் வாழ்வில் சில நொடிகள், என்னாலும் நினைவில் நிற்கும் இந்நொடிதானே, இந்நொடிதானே, என்னாலும் உனக்கனவே இசை கொடுப்பேனே, இசை கொடுப்பேனே. வணக்கம் ஐயா. எங்களுக்காக தெண்டல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு மட்டும் பாடு. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில. மிக்க நன்றி ஐயா. பாட்டு போடுறப்போ அதனுடைய வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான இடத்தை எடுக்குது தன்னுடைய உணர்வுகளை சொல்வதில். அதில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா கவிஞர் அவர்களுக்கு கையெடுத்து கும்பிடணும். காலமெல்லாம் எவ்வளவு காலமானாலும் அழியாத பாடல்களை தந்து சென்றவர் கவிஞர் அவர்கள். அவர் கடைசி கடைசியாக எழுதின பாட்டு வந்து எனக்காகத்தான், எனக்காக இல்லை, அவர் கடைசி கடைசியாக எழுதுகிறாருன்னு தெரியாமலே நான் கம்போஸ் பண்ணிய கண்ணே கலைமானே என்ற பாடலை பாலு மகேந்திராவின் படத்திற்காக, அதான் மூன்றாம் பிறை. அதான் அப்போல்லாம் நீங்கள் பிறந்திருப்பீங்களா என்னங்கிறதே சந்தேகம் இல்லையா? அவர் பாடல் எழுதுகிற வேகம் இருக்குது, சொன்னவுடன் சொன்னவுடன் உடனே அடுத்த நிமிடமே பாடலை சொல்லிவிடுவார். பாலு மகேந்திரா சிச்சுவேஷன் சொன்னார், சொல்லி முடித்த உடனே டியூன் என்ன போட்டிருக்க அப்படின்னு கேட்டார். கண்ணே கலைமானே கண்ணிமையில் என்ன கண்டேன் உன்னை நானே. இப்படி சொல்கிற வேகத்தில் அந்த வார்த்தைகளை அள்ளி அள்ளி போட்டுக்கொண்டே போவார். ஸோ கவிஞர் மாதிரி அவ்வளவு துரிதமாகவே சொன்ன வேகத்தில் பாட்டு எழுதக்கூடிய கவிஞர்கள் உலகத்திலேயே எங்குமே கிடையாது என்பது என்னுடைய அனுபவம். இந்த பாடல் உருவாவதற்கு முன்னாடி இது எப்படி இருந்தது, எங்கே இருந்தது, எப்படி வந்தது தெரியாது. ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து எனக்கு டியூன் வருதுன்னா அது எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, யாரும் சொல்ல முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த கேள்வியும் கூட தீர்மானமான ஒரு முடிவை சொல்ல முடியாத ஒரு முடிவு. எப்படி வருதுன்னா எனக்கே தெரியல, எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இப்படித்தான் வருது, இப்படித்தான் வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இசையமைக்கிறதை விட்டுருவேன், நிறுத்திடுவேன். ஏன்னா எனக்கு மியூசிக் தெரிஞ்சு போச்சு. மியூசிக் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணும், பேசாமல் வீட்டில் உட்காந்து ஆ நமக்கு மியூசிக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நிம்மதியாக வாழ்க்கையை பேசாமல் கழிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்கணும். ஆனால் இன்னும் இசையமைத்து கொண்டு இருக்கிறேன் என்றால் எனக்கு இசை தெரியாததுனால தான் அதை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேனே தவிர இசை தெரிஞ்சதுனால நான் பண்ணலை. ஏன்னா தெரிஞ்சதை யாராவது பண்ணுவாளா? தெரிஞ்சதை பண்ணக்கூடாது, பண்ணால் அதிலிருந்து கற்றுக்க முடியாது. தெரியாததை பண்ணால் தான் தப்பு வரும், அதிலிருந்து நம்ம கற்றுக்கிற முடியும். அதனால் இசை எனக்கு தெரியாது என்பதை சர்வ சத்தியமாக நான் சொல்லுகிறேன். சர்வ சத் நிஜமான சத்தியம். ஏன்னா சத்தியம் பேசுகிறப்ப கூட கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் கேணும்,
இதே பாடல மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, மாலையிட போகும் வந்த நாள் இந்த நாள் அப்படி பாடலாம். ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ண, மாங்குயிலே பூங்குயிலே. என்ன விஷயம்னா, சந்தம் ஒன்று, ஆனால் அதை எடுத்துக்கொண்டு போகிற இதுகளில் வேறு வேறு விதமாக அதை, ஒரே வேலை தான், இது ஏமாத்து வேலை தான். அதை நான் எப்படி பண்ணுறேன்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. வணக்கம் ஐயா. உங்க தாயிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த பண்புனா எது சொல்வீங்க? தாயா? அம்மாவா? அந்த அம்மாவை போல உலகத்திலே அம்மாவே கிடையவே கிடையாது. நானும் என் அண்ணன் பாஸ்கரும் சென்னைக்கு வருவதாக முடிவு செய்து, அம்மா நாங்கள் சென்னைக்கு போக வேண்டும், எங்களுக்கு காசு வேணும் என்று கேட்டால், வீட்டில் இருந்த ரேடியோவை 800 ரூபாய், அந்த நேரத்தில் 800 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு ரேடியோவை 400 ரூபாய்க்கு விற்று, இந்த 400 ரூபாயையும் எங்கள் கையில் கொடுத்து, போதுமாப்பா உங்களுக்கு அது என்று கேட்டு வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த தாய், வீட்டு செலவுக்குப்பா ஒரு நான் 200 ரூபாய் வச்சுக்கிறேன், உங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்தா போதுமாப்பா என்று கேட்டிருக்கலாம் அல்லவா? கேட்கவில்லை. இந்த பசங்க எப்படிப்பட்ட? கேட்கவில்லை. ஆனால் இந்த பசங்க எப்படிப்பட்டவனுங்க? அவன்களும் சாதாரணமாக இல்லை. 400 ரூபாயும் வாங்கிட்டு, அம்மா நீங்கள் வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க, இது ஒரு 50 ரூபாய் வச்சுக்கிறீங்களா அப்படின்னா அது கேட்டானுங்களா? கேட்கல. அது எங்களுக்குள் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வே இல்லை. பையங்க பணம் கேட்டாங்க, போதுமாப்பா என்று கேட்டு அந்த 400 ரூபாயை கொடுக்குறாங்க. போதுமாப்பான்னா இன்னும் வேணும்னு கேட்டால் எங்கே இருந்து போவாங்க? கையில் இருந்தது அத்தனையும் கொடுத்து விட்டார்கள். இதை எந்த கல்லூரி தர முடியும்? இந்த பண்பை எந்த யூனிவர்சிட்டி கொடுக்க முடியும்? இதுதான் பண்பு, இதுதான் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அது என்னுடைய தாயிடம் நிறையாக இருந்தது, நிறையவே இருந்தது. இப்படிப்பட்ட தாய்க்கு என்னுடைய மனைவி அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு வருகின்ற நேரத்தில், முக்கியமாக நான் எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுகிறேன். என் அம்மாவிற்கென்று நான் லட்ச லட்சமாக சம்பாதித்து கொண்டிருந்த நேரத்தில் கூட, ஒரு சிறிய நகையோ, ஒரு காதணியோ, ஒரு தங்கமோ, ஒரு புடவையோ, ஒரு துணிமணியோ எதுவுமே எடுத்து கொடுக்கவில்லை. அவர்களும் கேட்கவில்லை. ஒரே ஒரு முறை என்னிடம் வந்து, அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமேப்பா. அம்மா உங்களுக்கும் எனக்கும் எதுக்குமா பணம் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லைப்பா எனக்கு வேணும்ப்பா. யார் எதுக்குன்னு தெரியல. எவ்வளோம்மா பணம் வேணும்னு அவங்க ரொம்ப பெரிய தொகையை கேட்க போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு தயங்கி, இல்லைப்பான்னு ரொம்ப இழுக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, பரவாயில்ல, சொல்லுங்கள். ஒரு 2000 ரூபாய் பணம் வேணும்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு பயங்கரமான உள்ளுக்குள்ள சிரிப்பு. என்னம்மா இப்படி கேட்குறீங்க, 2000 ரூபாயா அப்படின்னு ஆக்ட் பண்ணுறேன் நான். 2000 ரூபாய்ப்பா? ஆமாப்பா ரொம்ப கேட்டேனா? இல்லைம்மா 2000 ரூபாய் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு போனேன். அந்த ஒரே ஒரு முறை தான் அது நடந்திருக்கிறதே தவிர, என்னுடைய மனைவியை பற்றியோ எந்த குறையும் சொல்லாமல், மனைவிட்ட எல்லா பொறுப்பும் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொறுப்பு இப்பெல்லாம் போயிருக்கும் பொழுது, என்னப்பா நான் இருக்கிறப்ப எப்படி எதுக்கு எல்லா பொறுப்பும் அவளே பார்க்கணும், நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த பண்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு தாயை வந்து ஒரு சிறு குறை என் மனைவியை பற்றி என் அம்மா என்னிடம் முறையிட்டதில்லை. அதே போல் என் மனைவியும் அம்மாவை பற்றி எந்த வார்த்தையுமே சொன்னதில்லை. அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தாள். என் அம்மாவிற்கு நான், அம்மா இருக்கும் பொழுதே, அம்மா இறந்து போனதாக எனக்கு படத்திலே சிச்சுவேஷன் சொன்னால், பொண்ணு போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. அவங்க இருக்கும் பொழுதே இந்த பாடலை ரெக்கார்ட் செய்து அவர்களுக்கு, அம்மா அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு காட்டுறேன். பாட்டை கேட்டுட்டு, என்னப்பா அப்படின்னாங்க. இல்லைம்மா படத்தில் சிச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்னா, கண்ணில் தண்ணியாக கொட்டுது அம்மாவுக்கு, அம்மாவுடைய பாட்டு கேட்டு. அந்த மாதிரியான ஒரு தாய் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதுமா.